ட்ரான்ஸ்பர் கேட்டு என்னை நேரில் யாரும் அணுக வேண்டாம் எல்லாம் வெளிப்படையாக நேர்மையாக நடைபெறுகின்றது என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது அலுவலகத்தின் முகப்பில் நோட்டீஸ் ஒன்றை அடித்து ஒட்டியுள்ளார் இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகின்றது தமிழகத்தில் கடந்த மே மாதம் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்தது பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது இந்நிலையில் ஆட்சி மாற்றம் நடந்த பின்னர் ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் இடமாற்றம் கடந்த ஒரு மாதமாகவே அதிரடியாக நடந்து வருகின்றது பல்வேறு அதிகாரிகள் இதுவரை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நிர்வாக வசதிக்காக மிகவும் நேர்மையானவர் என்று பெயர் பெற்ற அதிகாரிகள் முக்கியமான பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களின் செயல்பாடுகளை உளவு மூலமாக கண்காணித்து வருகிறார் எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளார் அதேபோல தான் அமைச்சர்களும் வெளிப்படையாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் நிதி பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று காரணமாக எல்லா துறைகளுமே கடும் சவால்களை சந்தித்துள்ளன சந்தித்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் உச்சத்தை தொட்ட கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்பை சந்தித்தது தமிழ்நாடு அப்போது யாரை இந்த பொறுப்புக்கு ஸ்டாலின் போட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்தது அந்த பொறுப்பிற்கு மா சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டார்